இந்த ஈஸ்வரி பாட்டு எப்போதுமே திருந்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோபி வந்து தப்பு மேலே தப்பாக பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ வந்து கோபிக்கு பாக்யாவை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் மட்டும்தாங்க இருக்குது. இந்த கோபி பண்ண தப்பை எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல் ஈஸ்வரி பாட்டி தான் பிள்ளை என்கிற ஒரு காரணத்தினால இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கிட்டே மறுபடியுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பாக்யா எத்தனையோ டைம் வந்து மன்னிச்சு விட்டுருந்தாங்க, ஆனால் இந்த தடவை கோபி பண்ண தப்பு ரொம்பவே பெரிய தப்பு. கெட்டு போன சிக்கனை வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சமையலில் கலந்துட்டாங்க. இது வந்து இதனால் வேறு யாருக்காவது உயிருக்கு எதனால ஆயிட்டா என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு தான் இங்கே வந்து பாக்கியா வந்து கேள்வி வைக்கிறாங்க. ஆமாம், கரெக்டானதான். பழி வாங்கணும் அப்படின்னா இவங்கள தனிப்பட்ட முறையில் வந்து பழி வாங்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணது கோபி வந்து பெரிய தப்பு. ஆனால் இதெல்லாம் வந்து ஈஸ்வரி பாட்டிக்கு ஒரு பெருசாகவே தெரியலை. எப்படியாவது தம்மாக வந்து நல்லா காப்பாற்றணும், எதுக்காக வந்து நீ வந்து கேஸ் கொடுத்த, நீ வந்து அதை எங்ககிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு பாக்யா கிட்டே இந்த கேஸை வந்து நீ வாபஸ் வாங்கிடு அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாக்யாவும் ஒரே முடிவாக தான் இருக்காங்க, என்னெல்லாம் கேஸை வாபஸ் வாங்க முடியாது, அவர் பண்ண தப்புக்கு அவர் தண்டனையை கண்டிப்பாக அனுபவிச்சாகணும் அந்த மாதிரி வந்து பாக்யா சொல்கிறாங்க. பாக்யா எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.